எல்லாருடைய லைஃப்லையும் யாரோ ஒருத்தர் ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான ஆளாக இருப்பாங்க. அவங்களுக்காகவோ இல்லை அவங்க மூலமாக கிடைக்கிற அன்புக்காகவோ நாம் எது வேணாலும் செய்ய ரெடியாக இருப்போம். அதே போல் நம்ம அன்பு செலுத்திய நபர்கள் நம்ம மேலே அன்பு செலுத்தணும்னு நினச்சி செய்கிற பைத்தியக்காரத்தனமான விஷயங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் போகலாம். அப்படிப்பட்ட ஒரு ரியல் டைம் இன்சிடென்ட் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஷாஸ் வியூ. யோகா டகாவுகா. ஜப்பானை சேர்ந்த இந்த பெண் 28 ஜனவரி 1998 தான் பிறந்தாங்க. இவங்க டோக்கியோ பக்கத்தில் இருக்கிற ஒரு சாதாரண டவுனில் தான் படித்து வளர்ந்தவங்க. படித்து முடித்ததும் அவங்களுடைய டவுனை விட்டுட்டு டோக்கியோ நகரத்துக்கு வராங்க. அவங்களுக்கு அங்கே நல்ல வேலையும் கூடவே கொஞ்ச நாளில் நல்ல பாய் ஃப்ரெண்டும் கிடைக்கிறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் பேர் ஃபீனிக்ஸ் லூனா. இப்படியே அவங்க ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாளில் இவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலான்னு யோசிக்கிறாங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்னு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 20 மே 2019, அதாவது இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி சரியாக 1 வருஷம் கழித்து இவங்க தங்களுடைய லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிக்கிறாங்க. ஃபீனிக்ஸ் அன்றைக்கி வேலைக்கு போயிட்டு பயங்கர டயர்டாக கொஞ்சம் கடுப்பாகவும் வீட்டுக்குள்ள நுழையிறான். டக்கா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. உள்ளே வந்த ஃபீனிக்ஸ் டக்காவை பார்த்துட்டு ஒன்றுமே பேசாமல் உள்ளே போகிறான். ஃபீனிக்ஸை பார்த்ததும் டக்கா பேச ட்ரை பண்ணுறா. ஆனால் ஃபீனிக்ஸ் எதுவுமே பேசாமல் நேராக பாத்ரூம்குள்ளே போய் பாத் டப்பில் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு குளிக்கிறான். இப்படியே ரொம்ப நேரமாக பாத் டப்லேயே படுத்திருக்கான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பாத்ரூம்லேருந்து வெளியே வந்து பார்க்குறப்ப டக்கா பெட்டில் படுத்து தூங்கிட்டே இருக்கான். சரின்னு அவனும் பெட்லேயே வந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஃபீனிக்ஸ் வயிற்றில் ஏதோ ஊறுற மாதிரி தோணுது. டக்குன்னு முழிச்சு பார்க்கும்போது அவன் வயிற்றில் இருக்கா கிச்சன் கத்தியால் ஃபீனிக்ஸ் வயிற்றை கிழிச்சிட்டு இருக்கா. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஃபீனிக்ஸ் அதிர்ச்சியில் தன்னோட படுக்கையை விட்டு டக்குன்னு எந்திரிச்சு ரத்தத்தோட எந்த ட்ரெஸ்ஸும் போடாமல் அப்படியே வீட்டை விட்டு வெளியே போகிறான். எப்படியோ தட்டு தடுமாறி அவன் வீட்டை விட்டு வெளியே வந்து நேராக லிஃப்ட்டை நோக்கி போகிறான். அதுக்குள்ளே டக்கா ஃபீனிக்ஸை பின் தொடர்ந்து வந்துட்டா. உடனே லிஃப்ட்டுக்குள்ளே ஏறி கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள லாபிக்கு ஃபீனிக்ஸ் வந்து சேர்றான். ஆனால் டக்கா அதுக்குள்ளே ஃபீனிக்ஸ் பின்னாடியே வந்துட்டா. ஃபீனிக்ஸுக்கு அதிகமாக ரத்தம் போயிட்டதுனால ஃபீனிக்ஸால் அங்கேருந்து தப்பிக்க முடியலை. அவன் லாபிலேயே மயங்கி விழுந்துட்டான். இதை பார்த்துட்டு இருந்த டக்கா அவன் பக்கத்துலேயே இருக்கிற சேரில் உட்காந்து தான் பாக்கெட்டில் இருக்க சிகரெட்டை எடுத்து அதை பற்ற வச்சு ஃபீனிக்ஸ் சாகிறத பார்த்துக்கிட்டே இருக்கா. இதை பார்த்த மற்றவங்க உடனடியாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் அங்கிருந்து யாருமே ஃபீனிக்ஸை காப்பாற்ற ட்ரை பண்ணக்கூட இல்லை. அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் மட்டும் ஃபீனிக்ஸ் விழுந்து கிடந்ததை ஃபோட்டோ எடுக்கிறார். கொஞ்சம் நேரத்துலேயே போலீஸும் அங்கே வந்துடுறாங்க. ஆனால் டக்கா அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணக்கூட இல்லை. போலீஸ் அவ பக்கத்தில் வந்து பார்க்கும்போது கூட அவ போலீஸை கண்டுக்காமல் யார்கிட்டயோ ஃபோனில் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தா. ஸோ இதனால் போலீஸ் டக்கா தப்பிக்க ட்ரை பண்ணக்கூட இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. டக்காவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. டக்காவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்க்கும்போது டக்காவோட டைரி அப்புறம் மற்ற இடங்களை சோதனை பண்ணும்போது டக்காவோட டைரியில் ஃபீனிக்ஸை குத்தி கிழிச்ச கத்தியில் இருந்த ரத்தத்தை வச்சு டக்கா அவ டைரியில் எழுதியிருக்கிறத பார்த்தோன்னே போலீஸ் டக்காவை ஒரு சைக்கோபேத்திக் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி டக்கா என்ன எழுதியிருந்தான்னா, ஐ லைக் யூ ஸோ மச், ஐ வாண்ட் டு கில் யூ, இப்படி எழுதியிருந்தா. ஏன்னா டக்கா ஃபீனிக்ஸை ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஃபீனிக்ஸ் தனக்கு மட்டும்தான் சொந்தம், தான் கூடவே எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தா. ஆனால் அன்னைக்கு நைட் ஃபீனிக்ஸ் குளிக்க போகிறப்ப அவனோட செல்ஃபோனை பார்த்தப்ப ஃபீனிக்ஸ் வேறு ஏதோ பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தது தெரிய வந்தது. இதனால் தன்னுடைய இன்செக்யூரிட்டி ஃபீலிங்னால ஃபீனிக்ஸ் தனக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கணும், வேறு யார்கிட்டையும் பேசவோ நினைக்கவோ கூடாது அப்படின்னு ஃபீனிக்ஸை கொண்டுட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி இதை செஞ்சுருக்கா. இதே சமயம் ஃபீனிக்ஸ் இறந்து கிடந்த நிலைமையில் எடுத்த ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரவுது. ஸோ இந்த கேஸோட விவரத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. டக்காவுக்காவோட இன்ஸ்டாகிராம் பேஜை அதிகமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓவர் நைட்டில் டக்காவுக்காவும் ஃபேமஸ் ஆகிறான். டக்காவுக்காவோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்க்குறவங்களுக்கு அவ ஒரு ஒட்டாக்கு அப்படின்னு தெரிய வருது. ஒட்டாக்கு அப்படின்னா அனிமே, அதாவது ஜாப்பனீஸ் ஹேண்ட் ட்ராயிங் அல்லது அனிமேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்பவுமே ஆர்வமாக இருக்கிறவங்க. அனிமேஷன் கதாபாத்திரங்கள் மாதிரியே தானும் ட்ரெஸ் மேக்கப் போட்டு தன்னையே அந்த கேரக்டர் மாதிரி யோசிக்கிறவங்க தான் அனிமேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதே போல் டக்காவுக்காவும் அந்த அனிமேஷன் கதாபாத்திரங்கள் மாதிரியே தானும் ட்ரெஸ் மேக்கப்லாம் போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அப்லோட் பண்ணியிருக்கா. அதில் வர மாதிரியே நிறைய ஈவில் கேரக்டர் மாதிரியும் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கா. இதெல்லாம் பார்த்த நெட்டிசன்ஸ் டக்கா ஒரு ரியல் டைம் யான்ரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யான்ரே அப்படின்னா ஜாப்பனீஸில் இன்னசென்ட்டான ஸ்வீட்டான பார்ட்னர் மேலே அளவுக்கு அதிகமாக பிரியம் வச்சிருக்கிற ஒரு கேரக்டர். இவங்க எவ்வளவு தூரத்துக்கு பிரியம் வச்சுருப்பாங்கன்னா அவங்களுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் வைலன்ஸில் ஈடுபடுவாங்க.
தன் பார்ட்னர் தன்னை விட்டு போகவே கூடாது அப்படின்னு நினச்சி என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் தான் யான்ரே. அதே சமயம் அரெஸ்ட் பண்ணப்பட்ட டாக்கா இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸும் நெட்டிசன்ஸும் டாக்காவை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ட்விட்ஸும் மெசேஜஸும் போஸ்டர்ஸும் எல்லாத்தையும் இன்டர்நெட்டில் தொடர்ச்சியாக பரப்பிட்டே இருந்தாங்க. இது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, அவங்களுக்காக வாதாடுறதுக்கு வக்கீல் ஃபீஸ்க்கான டொனேஷனையும் கலெக்ட் பண்ணணும்னு ஒரு டொனேஷன் பேஜே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பேஜோட மேக்ஸிமம் லிமிட் $3,000, அதாவது இந்திய மதிப்பில் ₹220,000. $3,000 பணமும் கிட்டத்தட்ட 2 நாளில் 69 பேர்னால டொனேஷனாக அந்த டொனேஷன் பேஜுக்கு வந்து சேர்ந்துருக்கு. அது இன்னமும் அதிகமாக கூட போயிருக்கலாம், ஆனால் இந்த பேஜை கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க. அதனால் சரியாக 2 நாள் அவங்களுக்கு கிடைச்ச டொனேஷன் அமௌண்ட் $3,840. இந்த அளவுக்கு அவங்க ஃபேன்ஸ் டாக்காவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் டாக்கா ஃபீனிக்ஸை கத்தியால் குத்திட்டு லாபியில் கத்தியோடையும் சிகரெட்டோடையும் இருந்த டிராயிங் கார்ட்டூன்ஸ் நெட்டில் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அளவுக்கு டாக்காவுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருந்தாலும், இது ஆப்போசிட்டில் சிலர் டாக்கா செஞ்ச கொலையை சப்போர்ட் பண்ணுறது பெரிய தப்பு, இது ஒரு அழகான பொண்ணு பண்ணுறதுனால நீங்கள் இதெல்லாம் பெரிய விஷயமாக பேசுகிறீங்க, இதே மாதிரி அழகில்லாத பொண்ணு பண்ணியிருந்தால் இந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்ற அளவுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனையாக போயிட்டு இருந்தது. என்ன தான் இவங்க ஹேட்டர்ஸ் இப்படி சொல்லியிருந்தாலும், டாக்காவோட ஃபேன்ஸ் ஒரு படி மேலே போய் கேம் கம்பெனி அப்ரோச் பண்ணி டாக்காவை பேஸ் பண்ணியான ஒரு கேம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது 1 July 2019 ஃபீனிக்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து கண்ணு முழிச்சு ட்விட்டரில் ஒரு ட்வீட் போடுறான். அது என்ன ட்வீட்னா, ஐ எம் லைவ் அண்ட் ஐ எம் பேக். அப்போது தான் நெட்டிசன்ஸ்க்கும் டாக்காவோட ஃபேன்ஸுக்கும் ஃபீனிக்ஸ் உயிரோடு இருக்கிறதே தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஃபீனிக்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் சுகன் போஸ்ட் அதில் இன்டர்வியூ கொடுக்குறான். இந்த இன்டர்வியூவில் தான் எல்லாருக்குமே ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்தது அப்படின்னு தெரிய வருது. ஃபீனிக்ஸ் முதல்ல சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, தான் கத்தியால் குத்தப்பட்டு கீழே விழுந்து கிடந்த அந்த ஒரு ஃபோட்டோ தான் நியூடாக இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அது உண்மை இல்லை. தான் பாத்ரூமை விட்டு வெளியே வரும்போது ஷார்ட்ஸ் போட்டிருந்ததாகவும், பெட்டில் படுக்கும்போதும் அதோடு தான் படுத்திருந்தேன், கத்தியில் குத்துனதுக்கப்புறமும் நான் அப்படியே தான் எந்திரிச்சு ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த ஃபோட்டோ எடுத்த ஆங்கிள் தான் எதுவுமே போடாத மாதிரி மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் சொன்ன விஷயங்கள் தான் எல்லாரையுமே ஆச்சரியத்துக்குள்ளாக்கியிருக்கு. அதாவது டாக்காவுக்கும் ஃபீனிக்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத எல்லாருக்குமே புரிய வச்சிருக்கு. ஜப்பானில் நிறையா கிளப்ஸ் இருக்குது. இந்த கிளப்ஸுடைய முக்கியமான சர்வீஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு பாருக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு ஒரு கம்பெனியாக ஒரு பையனையோ இல்லை ஒரு பொண்ணையோ புக் பண்ணிக்கலாம். இந்த புக் பண்ணப்பட்டவரை கிளப்புக்குள்ளே மட்டும் இல்லாமல் வெளியவும் புக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு கிளப்பில் தான் டாக்கா மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருக்கா. இதே மாதிரி இன்னொரு கிளப்பான ஃபியூஷன் நைட் கிளப் அப்படின்ற ஒரு கிளப்பில் தான் டாப் ஹோஸ்டாக ஃபீனிக்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்படி தான் ஃபீனிக்ஸ் ஒரு முறை டாக்காவால் புக் செய்யப்படுறா. டாக்காவுக்கு ஃபீனிக்ஸை ரொம்ப பிடிச்சி போகுது. அதுக்கப்புறம் அடிக்கடி ஃபீனிக்ஸை டாக்கா புக் பண்ணிகிட்டே இருக்கா. இவ எந்த அளவுக்கு அடிக்கடி புக் பண்ணுறா, ஒரு நாளைக்கு $9,000 கொடுக்குற அளவுக்கு டாக்கா ஃபீனிக்ஸை மட்டுமே புக் பண்ணுறா. ஏன்னா டாக்கா கூட மட்டும்தான் ஃபீனிக்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மற்ற யார் கூடயுமே ஃபீனிக்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு டாக்கா நினைக்கிறா. ஆனால் ஃபீனிக்ஸ் அங்கே ஒரு டாப் மோஸ்ட் ஹோஸ்ட், அதனால் அவனை தேடி நிறைய கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் வருவாங்க. அதனாலேயே டாக்கா ஃபீனிக்ஸை புக் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட $9,000 ஒரு நாளைக்கு கொடுத்து புக் பண்ணுறான். ஆனால் ஃபீனிக்ஸுக்கு டாக்கா மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஏன்னா ஃபீனிக்ஸுக்கு டாக்கா ஒரு கிளைண்ட்டு தான். ஸோ எல்லாரையும் எப்படி ட்ரீட் பண்ணுவானோ அதே போல தான் டாக்காவையும் ட்ரீட் பண்ணியிருக்கான். ஸோ ப்ரெஸ் பீப்புள் இந்த கேஸை பற்றி ஃபீனிக்ஸ் கிட்ட கேட்கும்போது ஃபீனிக்ஸ் என்ன சொல்லியிருக்கான்னா, டாக்கா ரொம்பவுமே தனிமையாக வளர்ந்த பொண்ணு, அதனால் அவள் அதிகமாக அன்புக்கு ஏங்கியிருக்கா. ஸோ என்னை புக் பண்ணதுக்கப்புறம் வேறு யாரு கூடயுமே அவள் நெருங்கி பழகலை, என்னிலேயே அதிக அளவுக்கு அன்பாக இருந்தாள், இதுதான் இந்த பிரச்சனைக்கு முழு காரணமும். அவள் எந்த அளவுக்கு என் மேலே அன்பு வச்சுருந்தான்னா, நான் அவள் புக் பண்ண அவளுக்கு சர்வ் பண்ண வந்த ஒரு ஹோஸ்ட் அப்படின்றதே மறந்துட்டு என்கிட்ட அதிகமாக பொசசிவாக இருந்தது தான் இந்த முழு பிரச்சனைக்குமே காரணம் அப்படின்னு ஃபீனிக்ஸ் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் ஃபீனிக்ஸ் என்ன சொல்கிறான்னா, இவளுடைய தனிமை தான் இவளுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கு, அதனால தான் இவள் தெரியாமல் என் மேலே இந்த பொசசிவ்னஸ்னால என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கா, இவளுக்கு அதிகபட்சம் எந்த தண்டனையும் கொடுக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு கம்மியான தண்டனையை கொடுக்கணும்னு கோர்ட்டில் சொன்னதுனால கிட்டத்தட்ட 10 வருஷம் கொடுக்க வேண்டிய ஜெயில் தண்டனையை
மூணு வருஷம் ஆறு மாதம் அப்படின்னு கோர்ட் தண்டனை கொடுக்குது. இன்னும் கொஞ்சம் மாதத்தில் டாக்கா ரிலீஸ் செய்யப்படுவாங்க. ஸோ இப்போ வரைக்குமே டாக்காவோட ஃபேன்ஸ் ரிலீஸ் ஆகிற நாளுக்காக எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை பார்க்குறதுக்கு ஷார்ஸ் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ஆலில் போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.